ஒரு பெரிய ஹாய் மாமி ஸ்டோர்ல இருந்து. குடி செய்வார்க்கில்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். பார்த்து பார்த்து நீங்க கிளீன் பண்ணி வச்சு போயிருந்த இடம் 10வது நிமிஷம் வேற மாதிரி இருக்கா? அப்படிப்பட்ட ஹை டிராஃபிக்கான இடம் கிச்சன். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எஃபிஷியண்டா எப்படி ஆக்குதுன்னு பார்ப்போம். முதல் டிப்ஸை பார்ப்போம், அப்புறமா குரலோட பொருளை பார்ப்போம். நாங்கள் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு விஷயம், ரீச் பண்ண முடியாத இடத்துக்கெல்லாம் பாஸ்கெட்ஸ் வைக்கிறது. இந்த பாஸ்கெட்ஸில் எக்ஸ்ட்ரா க்ரோசரிஸ், குழந்தைங்க எக்ஸ்ட்ராவாக ரீச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஸ்நாக்ஸு எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, ஈஸியாக ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ணுறது. நம்ம எப்பவுமே கார்னர்ஸில் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்போம். அந்த டைமில் லாஸ்ட்டில் இருக்க ஐட்டம் எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் ட்ரேஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். திங்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுன்ற போது எடுத்துகிட்டு மொத்தத்தையும் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, நாங்கள் ட்ரை பண்ண விஷயம், ஃபேமிலியில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் கவுண்டர் டாப்லேயே வைக்கிறது. எல்லாத்தையுமே மக்கள் பார்க்கும் போது அதை அவங்க ஈஸியாக எடுத்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷுவல் சிம்பிளிசிட்டி இருக்கும் போது கத்தி மாதிரி ஐட்டம்ஸும் தொலையாது, விசில் மாதிரி ஐட்டம்ஸும் தொலையாது. அ ஹோம் ஃபார் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ். எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சுட்டோன்னா அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபாஸ்ட்டாக சமைக்கும் போது ஈஸியாக ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரே இடத்துல பார்த்து பார்த்து போர் அடித்தாலும் நாளடைவில் மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். நெக்ஸ்ட்டு, நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், டெக்கரேஷன் தனியாக பார்க்காம அதை யூட்டிலிட்டியோடு ஃபிக்ஸ் பண்ணிடுறது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸோடைய டெக்கரையும் வைக்கும் போது அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, நாங்கள் கற்றுக்கிட்ட இம்ப்ரெசிவான ஈஸியான ட்ரிக் என்னென்னா, சேம் கலரை மெயின்டைன் பண்ணுறது. ஒரு கலரை ஒரு ஏரியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர்லேயே அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லையா, இருக்கிற ஐட்டம்ஸில் பெயிண்ட் பண்ணலாம், இல்லைனா லேபிள்ஸ் கூட ஒட்டலாம். நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிறதும் இது தான், மறந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் இது தான். ஆர்கனைசேஷன் அப்படின்றது அப்படியே லைனாக அடுக்கி வச்சு அதை ஓரமாக தள்ளி வைக்கிறது கிடையவே கிடையாது. மற்ற ஐட்டம்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் லாஸ்ட்டில் இருக்க ஐட்டமை கூட நீங்கள் ரீச் பண்ண முடியணும். அதுதான் ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் ஆகும், அதுதான் லாங் ரன்னுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாமா வேண்டாமா, பார்க்கலாமா வேண்டாமா, இன்றைக்கி பார்த்தோன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ண டைம் இருக்கா? அன்சீன் இஸ் ஆல்வேஸ் க்ளீன் இப்படின்ற லாஜிக்கில் போகிறவங்களா நீங்கள்? நாங்கள் அதே தான், அந்த லாஜிக்கை மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இந்த தியரியை நிறைய இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுறோன்ட்டு நாங்களே ரியலைஸ் பண்ணனால ரிசர்ச் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், பின்ஸ் யூஸ் பண்ணலான்றது. இப்படி பண்ணும் போது க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, தேவையில்லாமல் நிறைய விஷயத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு, நம்ம மெமரிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற ஒரு விஷயம், எந்த விஷயமாக இருந்தாலும், க்ரோசரி ஷாப்பிங்க்கான லிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம என்ன மீல் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற லிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்கான வாட்டர் ட்ராக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஷ் வாஷர் லோட் பண்ணுறது அப்படி இப்படின்னு நம்மளோட ஒர்க் ஷெடியூலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம விஷுவலாக பார்க்குற இடத்துல ஒட்டிட்டோன்னா நம்ம மெமரி கொஞ்சம் ஸ்லோவானாலும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு, சில டைம் மசாலாஸ்லாம் ஸ்டோர் பண்ணும் போது ஃபுல்லாக கண்டெய்னரில் பத்தாது. அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நம்ம பேக்கேஜை ரீஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் அந்த பேக்கேஜில் இருக்கிற லேபிள்ஸை வச்சே ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் அது எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்வ கோளாறில் எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணுறோன்ற பேரில் எல்லா கவரையும் தூக்கி போட்டு டப்பா ஃபுல்லாக ஃபுல் பண்ணி வச்சுருவோம். ஒரு 3 மாதம் கழித்து தான் இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆகுமா ஆகாதா ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் எங்கள் மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியால் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதோட கண்டென்ட்ஸையும் அதோட எக்ஸ்பைரி டேட்டையும் எழுதி வச்சிட்டோன்னா நம்மளுக்கும் நல்லது,
நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கும் நல்லது. குடும்பத்தை காத்து போற்றுவதற்கு ஏற்ற பருவம் ஒன்றும் இல்லை. எல்லா பருவமும் சாதகமானதே. மாறாக சோம்பலுடன் செயல்பட மறுத்தால் சீர்குலையும். இன்னைக்கு நம்ம பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிச்சயமா ஒரு எஃபர்ட்லெஸ் கிச்சனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அப்புறம் என்ன, ரொம்ப யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கிச்சனில் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும் தெரியாதா என்ன? வாங்க வாங்க க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மாமீஸ் ரோல். பாய்.